சமீபத்தில் த பொசிஷன் ஆஃப் த பிளானட்ஸ் இன் யோகா அப்படின்னு ஒரு பிரீமியம் வீடியோ போட்டிருக்கிறோம். கிரகங்களுடைய தன்மைகள், சுக்கரனை பற்றி ஏதோ சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சுக்கரன் சனியின் சாரத்தில் இருக்கிறார். ஷட்பலம் அவசியமா, சுபத்துவம் அவசியமா, நுணுக்கமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தடுமாற்றங்கள் கண்டிப்பாக ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அனைத்தையும் கற்றுக்கொண்டு விட்டு ஜாதகத்தை பிரித்து வச்சுக்கிட்டு பலன் சொல்லியான்ன போது தான் அப்படியே தலை சுத்தும் பாருங்க. ஜாதக பலன் சொல்கிற ஒரு விஷயந்தான் வந்து ஹைலி எண்டுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். முகூர்த்தம், ஆரூடம், பிரச்சனம் வரும், வேலை எப்போ கிடைக்கும், ஒரு விஷயம் எப்போது நடக்கும். சாரம் இந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் இருக்கே, சாரத்திற்கு சுபத்துவ பாபத்துவம் உண்டா? பாபத்துவ சனியின் சாரம் பெற்றிருக்கிறாரே, ஷட்பலம் முக்கியமா, சுபத்துவம் முக்கியமா? அதிக சுபத்துவம் வாய்ந்த கிரகத்தின் தொழில் அமையும்னு சொல்றேன் இல்லையா. ஷட்பல வரிசைன்றது என்ன? ஒரு கிரகத்தின் பலத்தை ஆறு விதமாக கணக்கிட்டு இது அதற்குள்ளே ஆழ்ந்து நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு கலை. நட்சத்திர சாரம் தசையின் பலன்கள் அப்படிங்கிறது என்ன? அந்த தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு? தசையின் பலன்களை சாரத்தின் அடிப்படையில் எப்படி எடுப்பது? எங்கே எந்த இடத்துல சுபத்துவத்தை பொருத்தி பார்ப்பது? அந்த வீட்டுடைய நல்ல பலன் நடக்குமா, அந்த வீட்டுடைய கெட்ட பலன் நடக்குமா? சாரநாதனுக்கு உள்ள தகுதி என்ன? பலன் கொடுக்க போகின்ற கிரகம் என்னவோ தசைநாதன் தான். ஆனால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகின்ற கிரகம் தசைநாதன் எந்த சட்டியிலிருந்து சாப்பாட்டை எடுக்கிறது? ஒரு ஹை குவாலிட்டி உயர்தர விருந்து சட்டியிலிருந்து சாப்பாட்டை எடுக்குதா? ஒரு எளிமையான உணவுன்னு சொல்றோம் இல்லையா, பழைய சோறு, கூழு, வெங்காயம், மிளகான்னு சொல்றோம் இல்லையா, அந்த சட்டியிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதா அப்படிங்கிறது தான் முக்கியம். சாரநாதன் எத்தகைய பாபத்துவ நிலையில் இருந்தாலும் தசாநாதன் சுபத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது, தசாநாதன் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில, நான் சொன்ன ஹைலி லெவல், சாரநாதன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த சாரநாதனுடைய வீடுகள், ஆதிபத்திய வீடுகளில் நல்ல பலன்கள் நடக்கும். முதன்மை அமைப்பாக சுபத்துவ சூட்சும அளவு சொல்லிடுறேன். தசாநாதன் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில சாரநாதன் எத்தகைய சுபத்துவத்தில் இருந்தாலும் தசாநாதன் தன்னுடைய கூலிங் கிளாஸ், பாபத்துவம் என்கின்ற கூலிங் கிளாஸை அணிந்திருக்கிறாரா, சுபத்துவம் என்கின்ற கூலிங் கிளாஸை அணிந்திருக்கிறாரா? ஒருவேளை சாரம் கொடுத்த நட்சத்திர அதிபதியின் வீடுகள் ஆறு எட்டாம் வீடுகளாக இருந்தாலும், அவர் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சாரநாதனுடைய சுபத்துவ அமைப்பு நீங்க வேலை செய்யும். தசாநாதனுடைய சுபத்துவத்தை பொறுத்து அவர் சாரநாதனுடைய ஆதிபத்திய பாவம், எல்லா வீடுகளிலுமே பாவ ஆதிபத்தியம் இருக்கு, எல்லா வீடுகளிலுமே சுப ஆதிபத்தியம் இருக்கு.